அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு இயல் 2 உரைநடை உலகம் கேட்கிறதா என் குரல் என்ற பாடத்தின் வினாவிடையை பார்க்க இருக்கின்றோம். பலவுள் தெரிக. செய்தி 1. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15ஐ உலக காற்று நாளாக கொண்டாடி வருகின்றோம். செய்தி 2. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழகம் 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. செய்தி 3. காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் கடந்து வணிகம் செய்து அதில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள். செய்தி 1 மட்டும் சரி. செய்தி 1, 2 ஆகியன சரி. 3. செய்தி 3 மட்டும் சரி. செய்தி 1, 3 ஆகியன சரி. விடை செய்தி 1, 3 ஆகியன சரி. பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல், கோடை, வாடை, தென்றல். அதற்கிணையாக எதிர்ப்புறம் மேற்கு, தெற்கு, கிழக்கு, வடக்கு. 1, 2, 3, 4. 3, 1, 4, 2. 4, 3, 2, 1. 3, 4, 1, 2. விடை 3, 1, 4, 2. கிழக்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயரும் உண்டு. குணக்கு, குடக்கு, தென்றல், வாடை. விடை குணக்கு. வாடைக்காற்று டேஷ் என்றும் அழைக்கப்படுகின்றது. தென்றல் காற்று, பூங்காற்று, சுழல் காற்று, ஊதைக்காற்று, ஊதைக்காற்று. புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண் டேஷ். ஓசோன் படலம், காற்று, மழை, நீர். ஓசோன் படலம். வண்டொடு புக்க மணவாய் தென்றல் என்று கூறும் இலக்கியம். மணிமேகலை, சிலப்பதிகாரம், கம்பராமாயணம், சீவக சிந்தாமணி. சிலப்பதிகாரம். உலக காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்தியா டேஷ் இடம் பெற்றுள்ளது. 2ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம். விடை 5ஆம். உலக காற்று நாள் டேஷ் அன்று கொண்டாடப்படுகின்றது. ஜூன் 15, அக்டோபர் 5, செப்டம்பர் 15, நவம்பர் 5. விடை ஜூன் 15. குருவினா. நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம். மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம். இது போன்று உலக காற்று நாள் விழிப்புணர்வுக்கான 2 முழக்கத் தொடர்களை எழுதுக. 1. மரமில்லையேல் மழை இல்லை, மழை இல்லையேல் வளமில்லை. 2. மரங்களை வளர்ப்போம், உயிர் வாழ காற்றினை பெறுவோம். 3. மண்ணுக்கு அழகு மரங்கள், நிலத்திற்கு அழகு வான்மழை. 4. மண்ணை காக்க மரங்களை நடுவோம். காற்றின் இயக்கம் பற்றி திருமூலர் கூறுவது யாது? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று திருமந்திரத்தில் திருமூலர் கூறியுள்ளார். காற்றை குறிக்கும் வேறு பெயர்கள் யாவை? காற்று, தென்றல், சூறாவளி, வளி, புயல். காற்று என்னென்ன பெயர்களால் அழைக்கப்படுகிறது? தென்றல் காற்று, பூங்காற்று, கடல் காற்று, பனிக்காற்று, வாடைக்காற்று, மேல்காற்று, கீழ்காற்று, மென்காற்று, இளந்தென்றல், புழுதிக்காற்று, ஆடிக்காற்று, கடுங்காற்று, புயல் காற்று, பேய்காற்று, சுழல் காற்று, சூறாவளி காற்று. திசையை வைத்து காற்றுக்கு தமிழர்கள் சூட்டியுள்ள பெயர்கள் யாவை? கிழக்கு கொண்டல், மேற்கு கோடை, வடக்கு வாடை, தெற்கு தென்றல். வடக்கு என்பதற்கு உள்ள வேறு பெயர் யாது? ஏன் அவ்வாறு அழைக்கப்படுகிறது? வடக்கு என்பதற்கு வாடை என்னும் பெயரும் உண்டு. வடக்கிலிருந்து வீசுவதால் வாடைக்காற்று என்று அழைக்கப்படுகிறது. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதைக்காற்று எனவும் இது அழைக்கப்படுகிறது. காற்றின் ஆற்றலை புலவர்கள் எவ்வாறு வர்ணித்துள்ளனர்? வலிமிகின் வழியில்லை என்று புறநானூற்றில் ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று மதுரை இளநாகனார் கூறியுள்ளார். மின்சாரம் தயாரிப்பதில் காற்றின் பங்கு யாது? காற்றுள்ள போதே மின்சாரம் எடுத்துக்கொள் என்பது புதுமொழி. புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல் வளமாக மின்னாற்றலை உருவாக்கும் போது
நிலக்கரியின் தேவை குறைந்து கனிம வளங்கள் பாதுகாக்கப்படுகிறது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா ஐந்தாம் இடமும் தமிழகம் முதலிடமும் பெற்று திகழ்கிறது. குளோரோஃபுளோரோ கார்பன் என்னும் நச்சுக்காற்று ஏற்படுத்தும் விளைவுகள் யாவை? ஓசோன் படலத்தை ஓட்டையிடுகின்றது. இதனால் புறஊதா கதிர்கள் நேரடியாக நம்மை தாக்குகின்றன. இதனால் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களும் துன்பம் அடைகின்றன. கண்களும் தோளும் பாதிப்படைகின்றன. அமிலமழை எப்போது பெய்கிறது? காற்றில் கலந்துவிடும் கந்தகடை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் அமிலமழை பெய்கிறது. உலக காற்று நாள் என்று கொண்டாடப்படுகின்றது காற்றின் ஆசை யாது? ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 நாள் உலக காற்று நாளாக கொண்டாடப்படுகின்றது. காற்றை தூய்மையாக வைத்திருக்க வேண்டியதே அதனுடைய ஆசையாகும். சிறுவினா, உயிராக நான், பல பெயர்களில் நான், நான்கு திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான் முதலிய தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. கடலாக நான், ஆறாக நான், குளமாக நான், அருவியாக நான், உணவாக நான், அமிழ்தமாக நான், அணையாக நான், உயிராக நான், வலிமையாக நான், உயிரோட்டமாக நான், உணவு தயாரிக்க உதவும் நான். இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.